கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் அடுத்த கிளவரப்பள்ளி ஆற்றில் கலந்து வரும் ரசாயன கழிவுகளால் ஆற்று நீரில் இரண்டாவது நாளாக நுரை பொங்கி சாலைகள் வெளியேறி வரும் நிலையில் அரசு அதிகாரிகளோ மாவட்ட நிர்வாகமோ எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் ஆனந்தபாபு இணைப்பில் இருக்கிறாரிடம் பேசலாம். ஆனந்தபாபு, விவரங்கள். வணக்கம் அமருத். ஒசூர் அடுத்த கலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணைக்கு இரண்டாவது நாளாக நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. கர்நாடக நீர்பிடிப்பு பகுதிகளில் தென்பெண்ணை உற்பத்தியாகும் நந்திமலை உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணைக்கு நீர்வரத்து அதிகரித்திருக்கிறது. நேற்று காலை வரை கலவரப்பள்ளி அணைக்கு வினாடிக்கு 1687 கனஅடி நீர் வரத்தாக இருந்த நிலையில் நேற்று மட்டுமே படிப்படியாக 2400 கனஅடி நீராக அதிகரித்து தென்பெண்ணை ஆற்றில் 2400 கனஅடி நீர் திறந்து விடப்பட்டது. அப்போது கர்நாடக மாநிலத்தில் உள்ள ஆற்றங்கரையோரமாக உள்ள தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேற்றப்படும் ரசாயன கழிவுகள் அதிகப்படியாக ஆற்றில் கலந்து வருவதால் துர்நாற்றம் வீசியவாறு ஆற்றில் நுரை பொங்கி காட்சி அளிக்கிறது. நேற்று குவியல் குவியலாக ராட்சத நுரைகள் கடந்து சென்று தரைப்பாலம் மூழ்கி போக்குவரத்து துண்டிக்கப்பட்ட நிலையில் இரண்டாவது நாளாக இன்றும் கிளவரப்பள்ளி நீர்த்தேக்க அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. இன்று அணைக்கு வினாடிக்கு 1945 கனஅடி நீர் வந்து கொண்டிருக்கும் நிலையில் ஆற்றிற்கு வரத்தாக உள்ள நீரை விட 2340 கனஅடி நீர் தென்பெண்ணை ஆற்றில் திறந்து விடப்படுவதால் இரண்டாவது நாளாகவும் நுரை பொங்கியவாறே காட்சி அளிக்கிறது. அண்மையில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டு கர்நாடக நீர்பிடிப்பு பகுதியில் 64 இடங்களில் ரசாயன கழிவுகள் வெளியேற்றப்படுவது கண்டுபிடிப்பிருப்பதாகவும் கலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணையை தூய்மைப்படுத்தும் பணிகள் நடைபெறும் என அவர் தெரிவித்திருந்த நிலையில் இதுவரை எவ்வித அதிகாரிகளோ பொதுப்பணித்துறையினர் மற்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் இனி யாருமே நுரை பொங்கி காட்சியளிக்கும் இந்த கலவரப்பள்ளி அணையை பார்வையிடவோ அதிகாரிகள் ஆய்வு மேற்கொள்ளவோ வராதது பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தற்போது கலவரப்பள்ளி அணையின் முழு கொள்ளளவான 44.28 அடிகளில் 40.51 அடிகள் நீர் சேமிக்கப்பட்டு நுரை பொங்கியவாறே ஆற்றில் குவியல் குவியலாக நுரை சென்று கொண்டிருப்பதால் விவசாயிகள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வந்து நீரினை ஆய்வு செய்தும் நுரை இனி கலக்காதவாறும் இதனால் எவ்விதமான பாதிப்புகள் இருக்கிறதா என்பதை பொதுமக்களுக்கு விளக்கம் அளித்து இவற்றினை சோதனைகள் மேற்கொள்ள வேண்டும் என விவசாயிகள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகிறார்கள். நமது Lights on. Camera ready. On air. தமிழ் செய்திகளில் புதிய அடையாளம். காலை பொழுது புதிய அங்கம். செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.